सकनावतो सकनोभुनक्तो सहवीर्यंकरवापकै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावकैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। இருபத்தி ஓராவது ஸ்லோகம். விவிக்த க்ஷேம க்ஷரணக மத்பாவ விமலாஷய ஆத்மானம் சிந்தயேதேகம் அபேதே நமயா முனிஹி. சந்நியாச ஆசிரமத்தில் இருப்பவர்களுடைய கடமைகள் அல்லது சாதனைகளை பகவான் கூறிக்கொண்டு வருகின்றார். சென்ற வகுப்பில் உணவு நெறிகளை பற்றி பேசினார். அதை தொடர்ந்து ஏகச்சரேத் மகிமேதாம் நிஸ்ஸங்க சம்யதேந்திரியாக, தனிமையாக இவன் வாழ்ந்து பழக வேண்டும். ஓர் இடத்திலிருந்து இனியொரு இடத்திற்கு சென்று வாழ்பவனாக இருந்தால் சம்யதேந்திரியாக நிஸ்ஸங்கக, புலனடக்கத்துடனும் பற்றில்லாதவனாகவும் எல்லா இடத்திலும் சஞ்சரித்து கொண்டு, ஆத்ம ஞானத்தை அடைந்தவனாக இருந்தால் தன்னில் மகிழ்ந்து பரபிரம்மத்தை, சமதர்ஷனக என்றால் பிரம்மத்தையே எல்லா இடத்திலும் பார்ப்பவனாக வாழ வேண்டும். பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் விவிக்த க்ஷேம சரணக. க்ஷேம என்றால் பாதுகாப்பான தனிமையான இடத்தை எடுத்துக்கொண்டவனாக, மத் பாவ விமலாசயக தூய்மையான மனதை உடையவனாகவும், பிறகு என்னிடத்தில் பக்தி உடையவனாகவும், ஆத்மானம் சிந்தையே தன்னை பற்றி சிந்திக்க வேண்டும். அதாவது தனிமை என்று நாம் எடுத்துக்கொண்டால் நம்மிடத்துல கிடைக்கிறது வந்து காலம், டைம் கிடைக்கும். சாலிட்யூட் இஸ் ஈக்வல் டு டைம். அந்த காலத்தை இவன் எப்படி பயன்படுத்த வேண்டும்? இப்போ இந்த ஸ்லோகத்திலும் அடுத்த ஸ்லோகத்திலும் பகவான் ஞானத்தை பயன்படுத்த வேண்டிய முறையை கூறுகின்றார். மயா அபேதேன முனிகே, இவன் என்னை தன்னிடத்திலிருந்து வேறாதவனாக வேறுபடாமல் அத்வைத விசாரத்தில் இவன் ஈடுபட வேண்டும். இனி அடுத்த ஸ்லோகத்தில் வந்து ஞானியானவன் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு தனக்கு அதிக காலத்தை தன்னிடம் எடுத்து கொண்டால் அந்த காலத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் அதை கூறுகின்றார். இருபத்தி இரண்டாவது ஸ்லோகம். அன்வீக்ஷேதாத்மனோ பந்தம் மோக்ஷம் ச ஞான நிஷ்டயம் பந்த இந்த்ரிய விக்ஷேபக மோக்ஷ ஏஷாம் ச சம்யமக. இந்த ஸ்லோகமும் மிக முக்கியமான அழகான ஸ்லோகம். சில ஸ்லோகங்கள் எல்லாம் சூத்திரத்தை போல் இருக்கும், அதனுடைய விளக்கங்கள் தான் மற்ற சில ஸ்லோகங்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தின் முதல் வரியில் ஒருவன் சந்நியாசி மட்டுமல்ல, எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும், அவன் வானப்பிரஸ்தனாக இருக்கலாம், எங்கே இருந்தாலும், தனிமையில் சென்று விட்டால்
கடமைகள் அவனுக்கு அதிகமாக இல்லை என்றால் விவகாரம் குறையும் பொழுது காலம் அவனிடத்துல கிடைக்கும். டைம் தான் அவனுக்கு கிடைக்கிற ஒரு ஆப்ஜெக்ட். இப்ப அந்த காலத்தை வந்து எப்படி பயன்படுத்த வேண்டும்? அந்த காலம் இருக்கே அது வந்து பிளஸிங்காம் இருக்கலாம், கர்ஸாம் இருக்கலாம், அது ஒரு சாபமாகவும் இருக்கலாம் அல்லது வரமாகவும் இருக்கலாம். அது எப்பொழுது சாபம்னா அதை பயன்படுத்த தெரியவில்லை என்றால், சில பேர் ஹவு டு டைம் பாஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, ஹவு டு கில் த டைம் அப்படிங்கிற வார்த்தையே சொல்லுவாங்க. இந்த கில் அப்படிங்கிற வார்த்தை காலத்தோடு சம்பந்தப்பட்டாச்சு. ஒருவர் சொன்னார், இந்த ஈவினிங் 4 to 6 எப்படி கில் பண்ணுறதுன்னு தெரியல, இந்த சாயந்தர நேரம் அது என்ன, காலையிலிருந்து சாயந்தரத்து வரைக்கும் இவர் கடின உழைப்பு உழைச்சிட்டு வர்றார், 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு 8 மணி வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, அப்போ இந்த 2 மணி நேரத்தை கில் பண்ணுறது தெரியாம தான். அதாவது வந்து ஏன் மது அருந்துகிறார்கள்ங்கிற ஒரு ரிசர்ச்சில் அதுக்கு ஒரு காரணம் வந்து டைம் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டைமை இவங்களுக்கு பாஸ் பண்ண தெரியலை, காலத்தை இவங்க ஹேண்டில் பண்ண தெரியாததுனால தான் இந்த ஒரு பழக்கம் வருதுன்னு ஒரு கருத்து. இப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, 2 மணி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே இவனுக்கு கஷ்டம்னா, தூங்குற நேரம் தவிர மீதி நேரம் பூரா இவன் வந்து விழிச்சிட்டு தனியாக இருக்கான்னு வச்சுக்குவோமே, இப்போ என்ன ஆகிறது? ஆகவே வந்து என்ன, சன்னியாசிக்கு வந்து பகவான் ஏகாந்தத்தை பல இடங்களில் சொல்லிட்டார். அப்போ அந்த தனிமையில் ஒரு காலம் இவனுக்கு கிடைச்சா அதை இவன் என்ன பண்ணணும்? முதல் வரியில் சொல்கிறார், ஞான யோகத்தில் இவன் ஈடுபட வேண்டும், ஆத்ம விசாரத்தில் இவன் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அப்ப என்ன சொல்யூஷன்? விசாரம், ஞான யோகம். அதத்தான் முதல் வரியில கடைசியில சொல்றார், ஞான நிஷ்டயா. இங்க நிஷ்டா அப்படின்னு சொன்னா கமிட்மெண்ட், சாதனை. ஞான நிஷ்டா என்றால் விசாரம் என்ற சாதனையில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இப்ப ஞான நிஷ்டயா என்றால் ஞான யோகேன, ஞான யோகம் அப்படிங்கிறது விசாரம். இப்ப விசாரத்துல இவன் ஈடுபட வேண்டும். திங்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்ப நம்முடைய விஞ்ஞானமய கோஷம் வந்து அலர்ட்டா ரெடியா ஒர்க் பண்ண தயாரா இருக்கோ அப்பதான் நம்ம தனிமையில போகணும்னு அர்த்தம். விஞ்ஞானமய கோஷம் டல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோமே, தனிமையில போனோம்னா உடனே ஆனந்தமய கோஷத்துக்கு போயிருவோம் அப்படின்னு என்ன அர்த்தம், தூங்க போயிடுவோம் அர்த்தம், இல்லை ஏதாவது ஒரு பிளஷர் ஹண்டிங்க்கு போயிடும். இப்போ விஞ்ஞானமய கோஷம் வந்து யாருக்கு ரெடியாக இருக்கோ, யூஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோ அப்போ தனிமையில் போகணும். அப்படி இல்லைன்னா பிராணமய கோஷத்துக்கு வந்துடணும், மனோமய கோஷத்துக்கு வந்துடணும், இல்லை வேற ஏதாவது ஆக்டிவிட்டீஸில் இருக்கணும். முழுமையாக தனிமையில் நாம் சென்று விட்டால் அப்போ நம்ம இன்டலெக்ட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். அதனால தான் தனித்திருன்னு சொல்லிட்டு உடனே வள்ளலார் என்ன சொன்னார், விழித்திருன்னு சொன்னார். ஏன் விழித்திருக்கணும்னா, நீ தனித்திருக்க போய் விழித்தில்ல விழிக்காமல் நீ இருந்தால் அந்த தனிமை வந்து உனக்கு பிளஸ்ஸிங்ஸாக இருக்காது, அது ஒரு சாபமாக இருக்கும். சரி, விழிச்சிருக்கணும்னா என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பசித்திரு. அப்போது கொஞ்சம் பசித்திருக்கணும்னா இவன் பிராணமய கோஷத்தை கடந்திருக்கணும், உணவில் முதல் கொண்டு கட்டுப்பாடோடு இருந்தால் தான் இவனால் வந்து விழித்திருக்க முடியும். அந்த விழித்திரு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, விசாரத்தில் ஈடுபடு. அந்த விசாரத்தில் வந்து இவனுடைய காலத்தை கழிக்க வேண்டும். அப்படி இல்லை, ஒருத்தன் சன்னியாசி ஆயிட்டான் அவனால் விசாரம் பண்ண முடியல அப்படின்னா அவன் வந்து ஏதாவது சேவை பண்ணிட்டு இருக்கணும். பின்னாடி சொல்ல போகிறார், பக்குவம் இல்லாத ஒரு சன்னியாசி என்ன பண்ணணும், சேவையில் ஈடுபடணும்னு சொல்லுவார். அப்போ ஏதாவது ஒரு சர்வீஸில் ஈடுபடணும். அப்போ மனோமயத்தை பிராணமயத்தை எல்லாம் ரெடி பண்ணிட்டு விஞ்ஞானமயத்துக்கு வரும் பொழுது தான் இவன் ஃபுல் டைம் விசாரத்தில் தனிமைக்கு செல்ல வேண்டும். அப்போ இங்கே என்ன கருத்து சொல்றாருன்னா, தனிமைப்படுத்தி கொண்டால் அவன் அந்த தனிமையை விசாரத்தில் ஈடுபட வேண்டும். இனி அடுத்த விஷயம்,
விசாரத்தினுடைய விஷயம் என்ன, எதை பற்றியில விசாரத்துல இவன் ஈடுபடணும், நானும் விசாரம் பண்ணிட்டு இருக்கிறனமே அவன் யாரு இவன் யாரு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஊர்வம்பெல்லாம் விசாரம் பண்ணிட்டு இருக்கிறனே அப்படின்னா, விசாரம் எதில் அத ஃபர்ஸ்ட் பகுதியில சொல்றார். எதை விசாரம் பண்ணணும் அப்படின்னா, ஆன்ம விசாரம், ஆத்ம விசாரம், வேதாந்த விசாரம், ஆன்மீக விசாரம். இந்த ஆன்மீக விசாரம்னா என்ன, மிக அழகா பகவான் இங்க சொல்றார். அதாவது இரண்டு டாபிக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றார். இந்த இரண்டு விஷயத்தை பற்றி நீ ஆலோசிக்க வேண்டும், பரீட்சை செய்ய வேண்டும், ஆராய வேண்டும். எத்தனையோ இருக்கு, இங்க பெஸ்ட் ரெண்டு டாபிக் எடுத்துட்டார் பகவான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றார். அதனாலதான் இது ஒரு அழகான ஸ்லோகம்னு சொன்னேன். ஜஸ்ட் ரெண்டு முக்கியமான டாபிக். இந்த மாதிரி விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதில் நீ ஆராய்ச்சி செய்ய வேண்டும். என்ன விஷயம் பகவான் எடுத்துக்கொண்ட ரெண்டு விஷயம் என்ன, அன்வீக்ஷேத ஆத்மனோ பந்தம் மோக்ஷம் ச. அன்வீக்ஷேதனா ஆராய வேண்டும், விசாரம் பண்ண வேண்டும், திங்க் பண்ணணும், பல கோணங்கள்ல எடுத்து அனலைஸ் பண்ணணும், விசாரிக்க வேண்டும், பரீட்சை செய்ய வேண்டும், அனலைஸ் பண்ணணும், ஆராய வேண்டும். என்ன, ஆத்மனக தனக்கு தன்னுடைய பந்தம் மோக்ஷம் ச, தனக்கு எது பந்தமா இருக்கு, தனக்கு எது மோக்ஷம், தன்னுடைய பந்தம் என்ன, தன்னை பந்தப்படுத்துவது என்ன, தனக்கு விடுதலை கொடுப்பது என்ன. அதாவது பந்தம்னா என்ன, மோக்ஷம்னா என்ன, நல்லா ஆராய்ச்சி பண்ணணும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ற, இந்த சாங்கிறதுல எல்லாமே அடங்கிறது, யார் ஈஸ்வரன், ஜெகத் என்ன, நமக்கு இறைவனுக்கு என்ன சம்பந்தம், இது எல்லாமே அடங்குது. அதாவது வேதாந்த விசாரம் ஆய்வு. அதுல இங்க எக்ஸாம்பிள் ரெண்டு சொல்லியிருக்கார், பந்தம்னா என்ன, மோக்ஷம்னா என்ன, இப்படி ஆராய வேண்டும். இதுதான் நம்ம வந்து முக்கியமான தலைப்பு வேதாந்தத்துல. இப்ப பந்தம் அப்படிங்கறதனுடைய லட்சணத்தை நம்ம புரிஞ்சிட்டோம்னா தான் நம்மளுடைய முயற்சியும் சரியா இருக்கும். எது நமக்கு பந்தம், பந்தம்னா ஃபர்ஸ்ட் என்ன, இந்த பந்தத்துக்கு என்ன காரணம், நான் வந்து எதுல பந்தப்பட்டிருக்கிறேன், அந்த பந்தத்துக்கு காரணம் என்ன, இதை நம்ம எப்படி முடிவு பண்றோமோ இந்த முடிவின் அடிப்படையில தான் நம்மளுடைய முயற்சி நம்மளுடைய வாழ்க்கையே இருக்கு. ஏன்னா இதுலதான் ரொம்ப பேர் தப்பு செய்கிறார்கள். இப்போ ஒருத்தர் முடிவு பண்றார், என்னுடைய பந்தம், பந்தம்னா துயரம், என்னுடைய துயரத்துக்கும் கஷ்டத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தரோட முடிவு வந்து ஏழரை நாட்டு சனி அப்படிங்கிறது. இந்த ஏழரை நாட்டு சனி இருக்கிற வரைக்கும் நான் இப்படித்தான் இருப்பேன். அப்ப அவர் என்ன பண்ணணும்னா, ஏழரை வருஷம் காத்துட்டு இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப அவரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய துயரத்துக்கு காரணம் அந்த ஏழரை நாட்டு சனின்னு முடிவு பண்ணிட்டா, அப்ப அவர் என்ன பண்ணுவார், அது எப்ப போகுமோ அது வரைக்கும் காத்துட்டு இருப்பாரே தவிர இவர் ஒன்றும் பண்ண மாட்டார், இவர் அப்படியே இருப்பார். அந்த டைம் தான் இவருக்கு வந்து சொல்யூஷன். இப்படி முடிவு பண்றவங்ககிட்ட போய் வேதாந்தம் சொன்னா கோபம் வந்துடும், சொல்ல முடியாது இவர் முடிவு பண்ணியாச்சு என்னுடைய துயரத்துக்கு காரணம். சில பேர் இனி ஒன்று முடிவு பண்ணுவாங்க, என் துயரத்துக்கு காரணம் அவன் உயிரோடு இருக்கிறதா, நீ என்ன பண்ண முடியும். அப்போ அவர்கள் என்ன நடத்துகிற விதம்தான் என்னுடைய பந்தத்துக்கு காரணம். இப்படி ஒவ்வொருத்தர் ஒருத்தர் சொல்லலாம், எனக்கு வந்து பணம் இவ்வளவு வந்துட்டு இருக்கு அதுதான் காரணம், இன்னும் டபுள் அதிகமாக வந்தால் அதுதான் எனக்கு சொல்யூஷன். அப்போ பொருளாதாரம் காரணமாக இருக்கலாம், அல்லது உடல்ல இருக்கிற சில நோய் காரணமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணம், வெளி சூழ்நிலை தான் பந்தத்துக்கு காரணம். அப்படி நம்ம முடிவு பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், அந்த சூழ்நிலையை மாத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருப்போம். அப்போ இங்க விசாரம் பண்ணணும், நான் துயரப்படுறதுக்கு காரணம், சாஸ்திர வேதாந்த சாஸ்திரம் என்ன பதில் சொல்லுது, வெளி சூழ்நிலை காரணம் அல்ல, அதை பொருள்படுத்துற உன்னுடைய மனசு தான் காரணம். இந்த வெளி சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ற உன்னுடைய மனதில் இருக்கிற, முதல்ல மனசு தான் காரணம்னு சொல்லிடுறோம்,
அப்ப உடனே என்ன தோணும், இப்ப இந்த பாழா போன மனசை அழிக்கணும் அப்படின்னு தோணும். உடனே அடுத்த ஸ்டெப் இதெல்லாம் விசாரத்துல ஃபர்ஸ்ட் வந்து வெளியிருக்கிற சூழ்நிலை காரணத்திலிருந்து நமக்குள்ளேயே வந்துடுறோம். உடனே மனசு மேல கோபம், இப்ப யோகம் எல்லாம் பண்ணி இந்த மனசே இல்லாம பண்ணிடலாம். அப்பதான் அதனாலதான் யோக சாஸ்திரத்துல மனோநாசம்ங்கிறதுக்கு ஒரு தப்பான அர்த்தம் வந்துச்சு, மனசை இல்லாம பண்ணணும். ஏன்னா மனசு இருக்கிற வரைக்கும் தானே எல்லா துக்கம். பிறகு வேதாந்த சாஸ்திரத்துல அடுத்த விசாரத்துல போகும்போது உன்னுடைய மனசுதான் பல சமயங்கள்ல சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கு, ஆகவே உன்னுடைய மனசு காரணம் அல்ல, மனதுக்குள் இருக்கிற அஞ்ஞானம், அதனுடைய சில குறைகள், அதன் இடத்துல இருக்கிற சில பலகீனங்கள் தான் காரணம். அப்ப என்ன பண்ணணும்னா, மனதில் இருக்கிற சில உணர்வுகள், சில குணங்களை மாற்றி அமைக்கணும், சில ஞானத்தை நம்ம அடையணும். ஆகவே என்னுடைய பந்தத்துக்கு காரணம் மனதும் மட்டுமல்ல, மனதில் உள்ள சில குணங்கள், அதை மட்டும் மாற்றினா போதும், மனதில் உள்ள அஞ்ஞானம். இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் அன்வீக்ஷேத, ஆராய்ச்சி செய்தல், விசாரம் செய்தல். ஆத்மனக பந்தம், எனக்கு பந்தத்துக்கு என்ன காரணம், இப்படி வந்து ஞான நிஷ்டையா விசாரத்தின் மூலமாக அன்வீக்ஷேத ஒருவன் விஷுவலைஸ், ஒருவன் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ப பந்தம்னா என்ன, இனி அடுத்தது என்ன, மோக்ஷம் ச, மோக்ஷம்ங்கிறது என்ன, மோக்ஷம்னா என்ன, எது முக்தி, அதாவது இறந்ததற்கு பிறகு அடையப்படுற ஒரு உலகம் அது முக்தி அல்ல, பிறகு முக்திங்கிறது என்ன, இதையும் ஆராய்ச்சி பண்ணணும். இப்ப முக்தி அப்படிங்கிறது ஜீவன் முக்தியைத்தான் நம்ம சொல்றோம், உயிரோடு இருக்கும் பொழுதே நம்ம மனசுல அடையிற நிறைவத்தான் முக்தின்னு சொல்றோம். அதனாலதான் உபனிஷத்துல ஒவ்வொரு உபனிஷத்துக்களும் ஒவ்வொரு விதத்துல பந்தத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி முக்தி ஒவ்வொரு விதத்துல நமக்கு சொல்லுது, எல்லாமே ஒவ்வொரு கோணத்துல சொல்றதுதான். இப்படி வந்து மோக்ஷம்னா என்ன, அது எப்படி நம்முடைய இறுதி இலக்கு, இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். இப்ப சுருக்கமா சொன்னா புருஷார்த்தம், நம்முடைய லட்சியம் என்ன, நாம எங்க இருக்கிறோம், நமக்கு எத்தனையோ கோல் முன்னாடி இருக்கலாம், நம்முடைய பரம லட்சியம் என்ன, அல்டிமேட் கோல் என்ன, நம்ம வாழ்க்கை எப்படி வந்து அமைச்சுக்கணும், இதெல்லாம். என்ன பல சமயங்கள்ல நம்மளே கற்பனையான சில காரணங்கள் சில தத்துவத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அதெல்லாம் ஒவ்வொன்றும் உடச்செறியுறதுங்கிறது பெரிய விஷயம், ஒரு இரும்பு திரைய அடிச்சுட்டு போற மாதிரி. அப்ப இந்த விசாரம் தான், ஆழ்ந்து நம்ம சிந்திக்கிறது தான் நமக்கு வந்து உண்மைய காட்டி கொடுக்கும். எந்த கண்ணு வந்து உண்மைய காட்டுதோ அதே கண்ணு தான் கயிற்றுல பாம்பையும் காட்டுது, எந்த கண்ணு வந்து உண்மையை காட்டுதோ அதே தான் இல்லாத சிலதையும் காட்டுது. அதே போல எந்த திங்கிங் நமக்கு உண்மையை காட்டுமோ அதே ராங் திங்கிங் நமக்கு தப்பான வழியும் காட்டிட்டு இருக்கு. இப்ப அதை நம்ம நீக்கணும்னா நம்ம திங்க் பண்ணித்தான் அதை நீக்கணும். அப்ப வந்து ஒருவன் அவன் எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் டைம் அப்படிங்கறத ஒன்னு அவன் வாங்கிட்டான்னா அந்த காலத்தை வந்து விசாரத்தில் பயன்படுத்த வேண்டும். தியானத்துல பயன்படுத்தலாம், அது கொஞ்ச நேரம் தான், எல்லா நேரமும் தியானம் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்ப எல்லா நேரமும் தியானம் பண்றது அப்படிங்கறது ஓடுற மாதிரி, எவ்வளவு நேரம் ஓடி எக்ஸசைஸ் பண்ண முடியும், எவ்வளவு நேரம் வாக்கிங் போயிட முடியும், நான் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வாக் போகணும்னா அப்புறம் எதுக்குதான் உயிரோடு இருக்கிறது, 12 மணி நேரம் இவர் வாக் போயிட்டு வருவார், அதுக்கப்புறம் தூங்குவார், பிறகு லைஃப் பூரா என்னன்னா சாமிஜி சொல்லுவார் ரோட்ல அலைஞ்சிட்டு இருக்கிறதா லைஃப். இந்த வாக்கிங் அப்படிங்கிறது உடம்புக்கு ஒரு ஆரோக்கியத்தை அடைஞ்சிட்டு அந்த உடம்போட வாழ்றது தான். அதே போல தியானம்ங்கிற ஒரு சாதனை வந்து மனசுக்கு ஒரு சக்தியை கொடுத்துட்டு அந்த மனசுல வாழ்றது தான். அந்த தியானத்தை நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல பண்ண முடியாது, பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. பிறகு என்னன்னா தனிமையில கொஞ்ச நேரம் தியானம் பண்றோம், மீதி நேரம் எல்லாம் சிந்தித்து பழகுதல், ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துட்டு அப்படி சிந்திக்கணும்னா வேதாந்தத்தினுடைய துணை நமக்கு வேண்டும். இப்ப வேதாந்தத்தின் துணை கொண்டு பிரமாணத்தின் துணை கொண்டு சிந்திப்பதில் நம்முடைய காலத்தை நாம் கழிக்க வேண்டும். டைமே கிடைக்கலைன்னா அது வேற விஷயம், காலம்ங்கிறது ஒண்ணு நமக்கு கிடைச்சிட்டா அந்த காலத்தை கன்ஸ்ட்ரக்டிவா பயன்படுத்தணும்னா விசாரம். இப்ப பந்தம்னா என்ன, மோக்ஷம்னா என்ன,
இது போன்ற நம்ம சேர்த்திக்கணும், இது போன்ற விஷயங்களை எல்லாம் சிந்திக்கணும், இது போன்ற எல்லாம் நான் எதை என்னை யாரு துயரப்படுத்திட்டு இருக்கிறா, எந்த சமயத்துல நான் கோபப்படுறேன் அப்படின்னு நம்ம செல்ஃப் அசஸ்மெண்ட்னு சொல்றோம்ல, நம்மளுடைய பலம் என்ன பலகீனம் என்ன இவைகளை எல்லாம் நாம் சிந்தித்து உணர்தல். இனி இரண்டாவது வரியில பகவான் வந்து ஒரு கோணத்துல பந்தத்துக்கு ஒரு லட்சணம் சொல்றார், இனி ஒரு கோணத்துல மோக்ஷத்துக்கு ஒரு லட்சணம் சொல்றார். இது வந்து ஒரு ஆங்கிள், பந்தத்தை பல கோணங்கள்ல நம்ம சொல்லலாம். இரண்டாவது வரையில வந்து இதுதான் பந்தம், இதுதான் மோக்ஷம், இதுதான் கிடையாது, இது ஒரு கோணத்துல பந்தத்துக்கு கொடுக்கற லட்சணம், ஒரு கோணத்துல மோக்ஷத்துக்கு கொடுக்கற லட்சணம், இப்படி பல கோணத்துல கொடுக்கலாம். இங்க ஒரு ஆங்கிள் பகவான் சொல்றார், இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இதுதான் பந்தம்னு புரிஞ்சுக்கணுமா. எது பந்தம்? மிக அழகா சொல்றார், பந்தக இந்திரிய விக்ஷேபக. பந்தம்னா என்ன? இதுதான் பந்தம். பந்தம்ங்கிறது என்னவா? பந்தம் என்பது இந்திரிய விக்ஷேபக, புலன்களினுடைய, இந்திரியம்னா புலன்களினுடைய, விக்ஷேபம் என்றால் அமைதியின்மை, விக்ஷேபம்னா அமைதியின்மை, புலன்கள் வந்து அமைதியற்று இருக்கிறது தான் பந்தம். இந்த ஒரு வரி போதும் ஒரு சிந்தனையாளனுக்கு, ஒரு வரி போதும் ஒரு மாசம் ஓடிறவனுக்கு. அப்படி உபனிஷத்துக்கள் இருக்கே கடல் போல, ஒரு வாக்கியத்தை எடுத்தா எனக்கு இன்னைக்கு நாள் போயிடும். அப்படித்தான் பண்ணணும் நிதித்தியாசனம் எல்லாம். எப்படி பண்ணணும்னா, ஒரு வாக்கியத்தை எடுத்துட்டோம்னா தூக்கம் வர்ற வரைக்கும் அதை சிந்திச்சுட்டே இருக்கலாம். இந்த ஒரு வரி போதும், பல காலங்கள் இதை வச்சுட்டே நம்ம காலத்தை கழிச்சிடலாம். இந்திரிய விக்ஷேபக, நம்ம புலன்களினுடைய அமைதி இன்மை தான் பந்தமா. இதுல எல்லாம் இங்க விளக்கற சொல்றதுக்கெல்லாம் இங்க அவசியம் கிடையாது, இதெல்லாம் சிந்திச்சு அவங்கவுங்க புரிஞ்சுக்கிறது. பல ஆங்கிள் நம்ம சொல்லலாம். இந்திரிய விக்ஷேபம்னு சொன்னா எப்பொழுது பார்த்தாலும் ஏதோ ஒரு இந்திரியம் பரபரன்னு இருக்கும், நான் பார்க்கலான் இருக்கோம், கண்ணு வலிச்சா உடனே காதுல அந்த இயர்போனை மாட்டிக்கிறது, காது வலிச்சா லட்டு ஜிலேபி எடுத்து சாப்பிடுறது. அப்படி பார்த்தோம்னா ஒரு இந்திரியத்தை யூஸ் பண்ணி டயர்டாச்சா, இனி அடுத்த இந்திரியத்துக்கு போ. இப்படியே இந்திரியங்கள் அமைதியற்று எப்பொழுது பார்த்தாலும் இந்திரியத்தின் மூலமா வெளி உலகத்திலிருந்து இன்பம் வேண்டும் இன்பம் வேண்டும்னு சொல்லி இந்திரியத்தினுடைய பசி இருக்கே அதுதான் பந்தமா. அதாவது வந்து வயிற்று பசி இருக்கிறது போல இந்திரியத்தினுடைய பசி இருக்கே, பசித்த இந்திரியத்துடன் இருக்கிறது பந்தம். இப்ப பசியோடு இருந்தா அது பந்தமா இல்லையா? எப்ப நம்ம ரிலாக்ஸ்டா இருப்போம், பசி நீங்கின உடனே குவைட் அட் ஹோம், பேசாம சந்தோஷமா இருப்போம். எது வரைக்கும்? அடுத்த வேளை பசிக்கிற வரைக்கும். அட்லீஸ்ட் அது வரைக்கும் சந்தோஷம் பேசாம இருப்போம். அல்ல, குழந்தை பசியில அழுகுது, அது கொடுக்க வேண்டிய பாடம் கொடுத்த உடனே அந்த குழந்தைய பாருங்க அமைதியா இருக்கும். அப்போ எது மோக்ஷம்னா டெம்பரரியா, ஒரு எக்ஸாம்பிள்ல சாப்பிட்டு முடிச்ச உடனே பேசாம ரிலாக்ஸ்டா இருப்போம். பசி அப்படிங்கிறது வந்து என்னன்னா அது பந்தம். அப்போ இந்த இடத்துல வயிற்று பசியை பத்தி பகவான் சொல்லல, ஏன்னா வயிற்று பசி அது பயாலஜிக்கல், சாகிற வரைக்கும் அது வரும் போகும். ஆனா இந்திரியத்தில் இருக்கிற பசி தான் பந்தமா. அப்ப நான் எப்ப பந்தப்பட்டவன்னா, என்னைக்கு என்னுடைய இந்திரியங்கள் அமைதி அடையலையோ அது வரைக்கும் நான் பந்தப்பட்டவன். எதாவது பார்க்கணும், எதையாவது கேட்கணும், எதையாவது சொல்லணும், எதை சொல்லணுங்கிறதுல சொல்லணும் அவ்வளவுதான், எதை பேசணும்னு இல்ல பேசி ஆகணும், எதையாவது பேசணும், எதையாவது கேட்டுட்டு இருக்கணும், எதையாவது சாப்பிட்டு இருக்கணும். இப்படி ஏதாவது ஒரு இந்திரியத்தின் மூலமா நான் அமைதியற்று வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை தான் பந்தம். இப்ப இந்திரிய விக்ஷேபக பந்தக. பிறகு மோக்ஷம்னா என்ன? அதையும் சொல்ற, மோக்ஷக ஏஷாம் ச சம்யமக. மோக்ஷம் என்பது ஏஷாம் இந்திரியானாம், அந்த இந்திரியங்களினுடைய சம்யமகன அமைதி. இந்திரியங்கள் வந்து எப்பொழுது அமைதியை அடைந்து விடுகிறதோ அதுதான் மோக்ஷம். இது மோக்ஷத்துக்கு ஒரு ஆங்கிள் கொடுக்கிற லட்சணம். இப்ப மோக்ஷம் அப்படிங்கிறது என்னன்னா,
புலன்கள் எல்லாம் அமைதி அடைந்தால் அது மோக்ஷம், புலன்கள் எல்லாம் ஆரவாரத்தோடு இருந்தால் அது வந்து பந்தம். அதனாலதான் வந்து பல முறை சொல்லியிருக்கேன், ஒரு அஸ்வபதிங்கிறவர் வந்து புத்தருடைய லைஃப்பை வந்து ஸ்லோக ரூபமா எழுதியிருக்கார். அவர் வந்து புத்தர் நடந்து போகும்போது எப்படி போனாராம், ஒவ்வொரு இந்திரியங்களும் அமைதியைத்தான் வெளிப்படுத்துச்சான். அதாவது வந்து யுகமாத்திர தர்சி, அவர் நடந்து போகும்போது ரெண்டு அடியை பார்த்துட்டு தான் போனார், அப்படியே பராக்கு பார்த்துட்டு போகல, எவ்வளவு கண்ணு பார்க்கணுமோ அவ்வளவு பார்த்துட்டு போனாராம். பிறகு வந்து அலோல சக்ஷுகோ, அவருடைய கண்கள் வந்து லோலம்னு அங்கே இங்கே அலப்பாய்கிறது, அப்படியே அமைதியாக இருந்துதான். கைகள் வந்து ரொம்ப அமைதியாக இருந்துச்சான். இதனுடைய அர்த்தம் என்னன்னா அவருடைய முழு உடலே அமைதியை வெளிப்படுத்தி கொண்டு இருந்தது. இது வந்து எதை குறிக்குதுன்னா அவர் அமைதியை அடைந்துள்ளார். அது வந்து ஈவன் ஃபிசிக்கலாக வெளிப்பட்டுச்சான். அப்படி வந்து இந்திரிய விக்ஷேபம்னா அதுக்கு தலைகீழாக இருக்கிறது. அதாவது எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது புலன்கள், ஏதாவது ஒரு பசியில் இருத்தல், அந்த இந்திரிய பசியை அடக்கிறது தான் மோக்ஷம். இப்போ மோக்ஷம்னா என்னன்னா அனைத்து புலன்களும் அமைதியை அடைந்து விடுதல். ஒரு விதமான நிதித்தியாசனம்ங்கிற தியானத்தில் எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, அந்த நேரத்தில் கற்பனை பண்ணிக்கணும், இப்பொழுது நான் முக்தன், இப்பொழுது என்னுடைய கண்கள் எல்லாம் அமைதியை அடைந்து விட்டது, என்னுடைய கைகள் அமைதியை அடைந்து விட்டது, இந்த நிமிஷத்திலிருந்து எனக்கு பார்வை போனாலும் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லணும். அது போட்டால் சந்தோஷமா இருக்க மாட்டேன், அது வேற விஷயம், ஒரு கற்பனை தான். இந்த நிமிஷத்திலிருந்து எனக்கு காது கேட்காம போயிட்டா சந்தோஷமா இருப்பேன், என்ன கேட்க வேண்டித்ததெல்லாம் கேட்டு காது நிறைவே அடைஞ்சாச்சு, பார்க்க வேண்டித்தது எல்லாம் நான் பார்த்தாச்சு, இன்றிலிருந்து எனக்கு நடக்க முடியாமல் போனாலும் சந்தோஷமாக இருப்பேன், காரணம் என்ன, நடக்க வேண்டிய தூரம் நடந்தாச்சு, செய்ய வேண்டியதெல்லாம் கை செஞ்சாச்சு அப்படின்னு ஒவ்வொரு புலன்களையும் நினச்சி பார்த்து நீங்களெல்லாம் செய்ய வேண்டித்ததை செஞ்சாச்சு, இனி ரெஸ்டில் இருங்க, நான் வந்து இதற்கு அப்பாற்பட்டு இருப்பவன், இந்த புலன்கள் சிலதெல்லாம் இப்போ எனக்கு வந்து இது லக்ஸுரினா, கண்ணே எனக்கு லக்ஸுரி தான், எல்லா புலன்களும் எனது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக இருந்துட்டுருக்கு. இப்படியெல்லாம் தியானம் பண்ணி பண்ணி, இப்படியெல்லாம் விசாரம் பண்ணி பண்ணி கடைசியில் வந்து இது கற்பனையாக அடையக்கூடாது, நிஜமாலுமே அந்த ஸ்டேட்டுக்கு போகணும். அப்படி புலன்களினுடைய அமைதி மோக்ஷம், புலன்களினுடைய அமைதி இன்மை அதுதான் பந்தம். இதெல்லாம் என்னன்னா இப்படி எல்லாம் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து பகவான் வந்து ஒரு ஒரு கைடு கொடுக்கிறார், சிந்திக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்றார். இப்படி எல்லாம் நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டும். யார் ஏதி ஒரு சந்நியாசி, யாருக்கு முழுமையான நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துல இப்படி எல்லாம் தன்னை சிந்திச்சு சிந்திச்சு அவர்களுடைய காலத்தை நன்கு கழிக்க வேண்டும். அதனாலதான் ஒருத்தர் தனிமையா இருந்தா அவர்கிட்ட போய் உங்களுக்கு எப்படி டைம் பாகுதுன்னு கேட்டா அவர்னால பதில் சொல்ல முடியாது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு புரியவா போகுது. ஆகவே நம்மளுடைய காலத்தை நம்ம எப்படி கழிக்கிறோங்கிறது நமக்கு தான் தெரியும். அல்லது தூங்கிட்டும் கழிக்கலாம், அது வேற விஷயம், தமோ குணத்திலும் இருக்கலாம், சத்துவ குணத்திலும் இருக்கலாம், ஆனா ரஜோ குணத்துல இருக்க முடியாது. ரஜோ குணத்துல ஒருத்தன் இருந்தா தனிமை கொஞ்ச நாள்ல அந்த தனிமையை விட்டுட்டு வந்துடுவான், தமோ குணத்தில் இருக்கிறவன் கண்டிப்பாக தனிமையில் இருக்க முடியும். அல்லது சத்துவ குணத்தில் இருப்பவன், சத்துவ குணத்தில் இருப்பவன் வந்து ஞான மார்க்கத்தில் விசார மார்க்கத்தில் சிந்தனையில் தன்னுடைய காலத்தை கழிக்க வேண்டும். எப்படி சிந்திக்க வேண்டும், எதை சிந்திக்க வேண்டும்னா, லட்சியம் என்ன, மோட்சம் என்ன, இருக்கிற ஸ்திதி இப்போ நான் எந்த ஸ்டேஜில் இருக்கிறேன், என்னென்ன சாதனைகளை நான் பண்ணணும், இப்படியெல்லாம் சிந்திக்க வேண்டும். இனி அடுத்த ஸ்லோகத்தில் தஸ்மான் நியம்ய ஷட் வர்க்கம் மத்பாவேன சரேன் முனிஹி விரக்த க்ஷுல்லகாமேப்யஹ.
மீண்டும் இதே போன்ற கருத்தையே பகவான் கூறுகின்றார். ஆகவே ஒருவன் சந்நியாச ஆசிரமத்திற்கு வந்துவிட்டால் என்ன பண்ணணுமா? தஸ்மாத், தஸ்மாத் ஆகவே. ஆகவே என்றால் இவன் சந்நியாச ஆசிரமத்திற்கு வந்துவிட்டு அதிக காலத்தை இவன் எடுத்து கொண்டு விட்டால், ஏன்னா இவன் பொறுப்புகள் ரெஸ்பான்சிபிலிட்டி இவைகளை எல்லாம் விட்டுட்டு வந்துடுறான். அப்படி வந்தவன் விசார மார்க்கத்தில் ஆன்மீக சிந்தனையில் இவனுடைய காலத்தை செலுத்த வேண்டும். ஆகவே இந்த ஆகவேன்னு சொன்னா தனிமையில் வந்தவன் விசாரத்தில் காலத்தை செலுத்த வேண்டிய காரணம் இருப்பதனால் இந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும்னு சொல்ற. நீ விசாரத்துல உன்னுடைய தனிமைய பயன்படுத்தணும், அப்பொழுதுதான் அந்த தனிமையும் அல்லது சந்நியாச ஆசிரம வாழ்க்கையும் உனக்கு நன்மையை கொடுக்கும். ஆகவே விசாரம் பண்ண வேண்டி இருக்கிறதுனால நீ என்ன பண்ணி ஆகணும்? அதுக்கு சில நியமங்களை சொல்ற. தஸ்மாத் நியம்ய ஷட் வர்க்கம், ஒழுங்குபடுத்தி, நெறிப்படுத்தி, கட்டுப்படுத்தி. நியம்யன கட்டுப்படுத்து, நெறிப்படுத்து. எதை? ஷட் வர்க்கம், ஆறு தத்துவங்களை, ஆறு பிரின்சிபிள், இவைகளை நீ நெறிப்படுத்த வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும். அந்த ஆறு என்ன அப்படின்னா ரெண்டு பொருள்கள். ஒரு ஆசிரியர் சொல்றது ஐந்து இந்திரியங்களும் மனமும். ஆறுல வந்து ஷட் வர்க்கம், வர்க்கம்னா குரூப். இந்த ஆறு குரூப் என்னன்னா, ஒன்று வந்து நம்மளுடைய ஐந்து புலன்கள் பிளஸ் மைண்ட். இதை நீ வந்து ஒரு கட்டுக்குள் வைத்து கொண்டால் அதை நீ வந்து தமக சமகங்கிற சாதனையில நீ அதை நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா இந்திரியத்தை அதை இஷ்டத்துக்கு விட்டுட்டு இருந்தீங்கன்னா உன்னால வந்து இந்திரியத்தை வந்து அமைதிப்படுத்த முடியாது, அறிவடைய முடியாது. இனி ஒன்று வந்து இந்த ஷட் ஊர்மின்னெல்லாம் சொல்லுவோம், ராக துவேஷ மோக மத அப்படின்னு சொல்றது, மாச்சரியம் இப்படியெல்லாம் நம்ம வந்து ஆற சொல்லுவோம், எதை வேணாலும் போட்டுக்கலாம். அதாவது வந்து ராகத்வேஷ அப்படிங்கிறது ஒன்று, அதோட நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு நாலு வேல்யூவை சேர்த்திக்கலாம், காம குரோத லோபம் மதம் மாச்சரியம் இப்படி ஏதாவது ஒரு ஆறு பண்புகளை சேர்த்திக்கலாம். அதாவது ஷட் வர்க்கம், இந்த மாதிரி ஏதாவது நம்ம தொந்தரவு பண்ணுற ஆறு குணங்கள் அல்லது புலன்கள் மனம், இவைகளை வந்து நெறிப்படுத்தி கட்டுப்படுத்தி. பிறகு மத்பாவேன முனிகி சரே, மத்பாவேன பக்தியம் மீண்டும் பகவான் ஞாபகப்படுத்துறார். நம்ம பார்த்துருக்கோம் பாகவதத்தில் பக்தியை சொல்லிட்டே இருப்பார் பகவான். மத்பாவேன என்னிடத்தில் பக்தி கொண்டவனாக, அதாவது என்னிடத்தில் பக்தியை கொண்டு சரணடைந்து சக்தியை பெற்றுன்னு அர்த்தம். பகவானிடத்துல பாவனை வச்சோம்னா தான் ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும், அந்த சக்தியினால தான் நம்மால் இதையெல்லாம் பண்ண முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற பணத்தை சம்பாதிக்கிறதுக்கோ உலகத்தை வெல்றதுக்கு நம்ம அகங்கார பலத்தை வச்சுட்டு வென்றுடலாம், ஆனால் நம்மைய வெல்லணும்னா பகவானுடைய பலம் நமக்கு தேவை. இப்போ மத் பாவேன முனிகி, முனிகின சந்நியாசி, சரேத் அவனுடைய வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும், சரேத்னா ஜீவேத் அவன் வாழ வேண்டும். தஸ்மாத்னு சொல்லி சொல்லியிருக்கார். அதாவது வந்து ஒருவன் சந்நியாச ஆசிரமத்தில் வந்து அந்த ஆசிரமத்திலிருந்து பலன் அடைஞ்சு காலத்தை நல்லா பயன்படுத்தணும்னா அவன் விசாரத்தில் இருக்கணும், அவன் விசாரத்தில் இருக்கணும்னா அவன் புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்தணும் அல்லது சில தீய குணங்களை எல்லாம் அவன் நீக்கியாக வேண்டும். பிறகு இரண்டாவது வரியில் விரக்தக க்ஷுல்ல காமேப்யக, இங்க வைராக்கியம்ங்கிற ஒரு குணத்தை பகவான் சொல்றார். விரக்தக வைராக்கியத்தை அடைந்தவனாக, என்ன இவன் வைராக்கியம்ங்கிற ஒரு குணத்தை கொஞ்சம் அடைஞ்சாகணும். ஏற்கனவே சொல்லியிருக்கார் சந்நியாச ஆசிரமத்துக்கு வர்றதுக்கே தகுதியே வைராக்கியம். எந்த அளவுக்கு வைராக்கியம் இருந்தா இந்த ஆசிரமத்தில் இவனால் ஆசிரம தர்மத்தை பின்பற்றி வாழ முடியுமோ அந்த அளவுக்கு வைராக்கியம் இருந்தா இவன் இந்த ஆசிரமத்துக்கு வரலான்னு சொன்னார். இப்ப விரக்தக வைராக்கியத்தை அடைந்தவன் எதிலிருந்து? ஷுல்ல காமேப்யக,
க்ஷுல்ல காமக அப்படின்னா அற்பமான ஆசைகள், காமேபியகன அற்பமான விஷயத்திலிருந்து இவன் வைராக்கியத்தை அடைந்தவனாக, பற்றின்மையை அடைந்தவனாக. ஏன்னா இவனுக்கு வைராக்கியம் வந்து ஈஸ்வரன் மீதும் சாஸ்திரத்தின் மீதும் வந்துடக்கூடாது. இவனுக்கு வைராக்கியம் வந்து அல்பமான விஷயத்திலிருந்து வரும். சாஸ்திரத்துல யாருக்கு வைராக்கியம் வரலாம்? எப்பொழுது பார்த்தாலும் சாஸ்திரத்திலேயே பல வருஷங்கள் இருந்துட்டா பிறகு சாஸ்திரத்திலிருந்து இவனுக்கு வைராக்கியம் வரணும். இப்போ ஒன்றனுடைய பலனை அனுபவிச்சதற்கு பிறகு அதுல இவனுக்கு பற்றின்மை வர வேண்டும். பலனை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி பற்றின்மை வரக்கூடாது. கரும்பை நல்லா சாப்பிட்டு அதனுடைய ஜூஸ் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன என்ன வரணும்னா அதை தூக்கி போடணுங்கிற என்ன வரணும், அதையவே மென்றுட்டு இருந்தான்னு வச்சுக்குவோமே. அப்படி சாஸ்திரத்தினுடைய பலனை அடையிற வரைக்கும் சாஸ்திரத்துல இவனுக்கு பற்று இருக்கணும். சாஸ்திரம்னு சொன்னா இவனுக்கு அதுல ஒரு பற்று வரணும், ஒரு வேல்யூ இருக்கணும். அதனால இங்க வந்து சுள்ள காமேபியகனா அற்பமான விஷயத்திலிருந்து வைராகியத்தை அடைந்தவனா. இந்த ஸ்டேஜில் இவனுக்கு சாஸ்திரத்துல வைராக்கியம் வரக்கூடாது, ஈஸ்வரன் இடத்துல குரு இடத்துல எல்லாம் வைராக்கியம் வரக்கூடாது. இந்த ஸ்டேஜில் இவனுக்கு வர வேண்டிய வைராக்கியம் அல்பமான இந்த உலகம் கொடுக்கிற பொருள்களிடம் இருந்து. பிறகு லப்துவா ஆத்மனி மகத் சுகம், ஆத்மனி தன்னிடத்தில் மகத் சுகம் லப்துவா, மேலான ஒரு மகிழ்ச்சியை தன்னிடத்தில் அடைந்து. பிறகு முதல் வரியில சரேத், அவனுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். மகத் சுகம் அப்படின்னா உத்தமமான மேலான சுகம், மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஆத்மனி தன்னிடத்திலேயே பார்த்து உணர்ந்து. இது ஒரு முக்கியமான வேல்யூ. அதாவது ஆரம்பத்தில் இது ஒரு வேல்யூ, கடைசியில இதுவே மோட்சத்தினுடைய லட்சணம். இத மோட்சத்தினுடைய லட்சணமாகவும் கீதையில பகவான் சொல்லியிருக்கார். ஆத்மன்யே வாத்மனா துஷ்டகன்னு சொல்லி ஸ்தித பிரஜனுடைய லட்சணத்தை சொல்லும் போது தன்னிடத்தில் தான் மகிழ்ந்திருக்கிறது மோட்சத்தினுடைய லட்சணம். மோட்சத்துக்கு பல லட்சணம். ஒரு லட்சணம் சென்ற ஸ்லோகத்துல சொன்னார், இந்திரியானாம் சம்யமாக, இந்திரியங்களினுடைய அமைதி மோக்ஷம்னு சொன்னார். இந்த இடத்துல வந்து மோக்ஷத்துக்கு வந்து தன்னிடத்தில் மகிழ்ந்திருத்தல். இதே ஒரு சாதகனா இருக்கும் பொழுது என்ன பொருள்னா, இத ஒரு முக்தனா இருந்தா தன்னிடத்தில் மகிழ்ந்திருத்தல் மோக்ஷம். ஆனா இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு முக்தனாக லட்சணமா எடுத்துக்காம மகத் சுகம் ஆத்மனி லப்துவா அப்படின்னா தன்னையே நேசித்து தன் மீது ஒரு மதிப்பை அடைந்து. செல்ஃப் ரெஸ்பெக்டை சொல்றார் பகவான், செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை சொல்றார். நம்மை நினைக்கும் போதே நமக்கு ஒரு வெறுப்பு வரக்கூடாது. யாரையாவது நினைச்சு வெறுப்பு வந்தா அவங்களிடமிருந்து விலகி இருக்கலாம், அல்லது அவங்கள நினைக்காம இருக்கலாம், இனிமேல் ஒன்னும் நினைக்க மாட்டேன்னு சொல்லலாம். நம்மைய நினைச்சாவே வெறுப்பு வந்தா அப்புறம் நம்ம என்ன பண்றது, நம்மைய நினைக்காம இருக்க முடியாது. இப்ப ஆத்மனி மகத் சுகம் லப்துவான்னு சொன்னா நம்மிடத்திலேயே நாம் மகிழ்ந்து, அப்ப நம்மிடத்துல நாம மகிழணும் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம வாழ்ந்து, நம்ம நினைச்சாவே நம்ம மீது ஒரு வெறுப்பு வராத அளவு நம்மை நாம் வாழ்வித்து. அதனாலதான் மற்றவர்கள் முன்னாடி நல்ல பேர் வாங்கிடலாம், கொஞ்சம் நடிக்க தெரிஞ்சா அல்லது அழகா பேச தெரிஞ்சா, கொஞ்சம் புத்தி இருந்தா மற்றவங்க நம்மை நல்லா நினைக்கிற மாதிரி வாழ்ந்துடலாம். ஆனா நம்ம கிட்டயே நம்ம நடிக்க முடியாது. பகவான் மனசாட்சின்னு ஒண்ணு வேற படிச்சுட்டாரு, அது மட்டும் பொய் சொல்லாது. ஏன்னா பொய் சொல்ல முடியாது அதற்கு. அப்போ உன்னிடத்திலேயே உன்னிடத்துல சந்தோஷமா இருக்கணும்னா செல்ஃப் ஹானஸ்டின்னு இதத்தான் சொல்றது. நீ உன்னிடத்தில் நேர்மையாக இருப்பவனாக இருந்து உன்னிடத்திலேயே உனக்கு ஒரு மதிப்பை சம்பாரிச்சிட்டு நீ வாழ வேண்டும். ஏன்னா இதெல்லாம் எப்போ ப்ராப்ளம் வரும்னா இந்த சாலிட்யூட்ல தான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் வரும். தனிமையில போன உடனே யாரையெல்லாம் ஏமாத்தணும், என்னென்ன பொய் சொன்னோம், இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்புறம் என்னென்ன இதெல்லாம் உட்காந்து நினைச்சிட்டு இருக்கிறது பதுவாக அப்புறம் ஓடி போயிடும். தனிமையில போனா தானே இந்த ஞாபகம் வரும் அப்படின்ட்டு ஓடி போயிடுவோம். இப்ப தனிமையில போய் தனிமையில சந்தோஷமா இருக்கணும்னா நீ உன்னிடத்தில் மகிழ்ந்து இருப்பவனாக இருக்க வேண்டும். இனி மீண்டும் பகவான் வந்து அடுத்த இரண்டு ஸ்லோகத்தில்
பிக்ஷைய பற்றியே வர்றார். பிக்ஷைனா இவனுடைய ஜீவிதம். ஏன்னா சந்நியாச ஆசிரமத்தினுடைய தர்மத்தை சொல்லும் போது மீண்டும் பகவான் எப்படிப்பட்ட இடத்தில் சஞ்சரிக்க வேண்டும், எதற்காக சஞ்சரிக்க வேண்டும் அதை மீண்டும் வருகின்றார். 24வது ஸ்லோகம். புரக்ராம வ்ரஜான் சார்த்தான் பிக்ஷார்த்தம் ப்ரவிஷம்ச்சரேன் புண்யதேஷ ஷரிட்சைல வனாஶ்ரமவதீம் மகீம். சந்நியாச ஆசிரமத்துக்கு வந்து முழுமையாக அவனால் தனிமையில் இருக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு அவனுக்கு பக்குவம் வரல. அப்படி இருந்தா அவனால விசாரத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள முடியவில்லை. அப்ப அவன் என்னன்னா கொஞ்சம் சஞ்சரிக்க வேண்டும். எங்கெல்லாம் சஞ்சரிக்கலாம், எதற்காக சஞ்சரிக்கலாம் அதை இங்க பகவான் சொல்றார். பரீட்சலோகான் கர்மசித்தான்னு சொன்னது போல இந்த உலகத்தை கொஞ்சம் ஆராயணும். இவனுக்கு வந்து தனிமையில போயிட்டான் போதிய டேட்டா பத்துலேன்னு வச்சுக்குவோமே, அப்ப என்ன பண்ணணும்னா டேட்டாவை ஃபீடு பண்றமல்ல. அதே போல இவன் வந்து 4 அனுபவங்களை இவன் சேகரிக்க வேண்டும். சில இடங்களுக்கு இவன் யாத்திரை செல்லணும், பல இடங்களை பார்க்கணும், பல மனிதர்களுடைய பிஹேவியரை பார்க்கணும். பார்த்து இப்படி வாழணும்னு சில பேர்த்த பார்த்து கத்துக்கணும், பல பேர்த்த பார்த்து இப்படி வாழக்கூடாது அப்படின்னு கத்துக்கணும். அப்படி இந்த உலகத்தை பார்க்கணும், காரிய காரணத்தை எல்லாம் இவன் உணரணும். ஆகவே இவன் சஞ்சரிக்க வேண்டும். எங்கெல்லாம் சஞ்சரிக்கணும், எதற்காக சஞ்சரிக்கணும் அத பகவான் சொல்றார். அதாவது யாத்ரா. அதான் சொல்லுவார் சன்னியாசிகளுக்கு என்ன வேலைன்னா யாத்ரா, 4 இடத்துக்கு போறதா. எதுக்குன்னா பிக்ஷா சாப்பிட்றதுக்கு. யாத்ரா பிக்ஷா முடிஞ்சதுன்னா என்னன்னா கொஞ்ச நேரம் நித்ரா, நித்ரானா தூங்கிறது, கொஞ்ச நேரம் தூங்கிறது, அப்புறம் யாத்ரா, அப்புறம் பிக்ஷா, அப்புறம் கொஞ்சம் விசாரம். இப்படித்தான் காலத்தை பயன்படுத்தணும் அதை சொல்ற. அதாவது பிக்ஷைக்காக இங்கெல்லாம் இவன் சஞ்சரிக்கணும் அதை சொல்ற. புர கிராம வ்ரஜான் சார்த்தான் பிக்ஷார்த்தம் பிரவிஷன் சரேத். புறம் அப்படின்னா நகரம் சிட்டி, கிராமம் அப்படின்னா வில்லேஜ் கிராமம், வ்ரஜான் அப்படின்னா ஏழைகள் வாழ்கின்ற இடம், ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்க இடம், சார்த்தான் பக்தர்கள் வசிக்கின்ற இடம், பிக்ஷார்த்தம் இந்த மாதிரி இடங்களுக்கு பிக்ஷைக்காக உணவிற்காக, உணவு உடை இருப்பிடம் போன்ற பொருள்களுக்காக பிக்ஷார்த்தம். அதாவது கிராமம் நகரம் ஏழைகள் வாழ்கின்ற இடம் எல்லாம் பார்க்கணும். ஏழைகளும் எவ்வளவு சந்தோஷமா குடிசையில வாழ்றாங்க அதையும் பார்க்கணும். பிறகு வந்து சார்த்தான் பக்தர்கள் இருக்கின்ற இடம், பிரவிஷன் பிரவிஷன் அதில் சஞ்சரித்து கொண்டு நுழைந்து, எதற்காகனா பிக்ஷார்த்தம் பிக்ஷைக்காக அல்லது ஒரு தவத்துக்காக. அடுத்த வரியில சொல்லுவார் இங்க பிக்ஷைக்காக இப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போகணும், போய் பிக்ஷை எடுத்து வாழலாம். பிறகு 2வது வரியில எல்லா நேரமும் இவன் எந்திரிச்சா உடனே பிக்ஷைக்கு தான் போவார் அப்படின்னு கிடையாது. பல இடங்கள்ல இவன் என்ன ஒரே இடத்துல இருந்தா சில சமயங்கள்ல மைண்டு வந்து ஒரே திங்கிங்ல இருக்கும். கொஞ்சம் இடத்த மாறினா திங்கிங் மாறலாம், சிலது ஒரு ஒரு உற்சாகம் ஏற்படலாம். அதனால இவன் பல இடங்களுக்கு போகணும். ஏன்னா ஆரம்ப காலத்துல சூழ்நிலைகளும் திங்கிங்கும் சேர்ந்து போகும். இப்ப ஸ்கூல்னு பார்த்தா உடனே என்ன ஞாபகம் வரும்னா படிப்பு ஞாபகத்துக்கு வரும். அதே போல வந்து ஒரு மெஸ்ஸை பார்த்தோம்னா என்ன ஞாபகத்துக்கு வரும்னா சாப்பாடு ஞாபகத்துக்கு வரும். அந்தந்த இடத்த பார்க்கும்போது ஒரு பிளே கிரவுண்டை பார்த்தா விளையாட்டு ஞாபகத்துக்கு வரும். அப்படி ஒவ்வொரு இடமும் ஒவ்வொன்றா நமக்கு ரிமைண்ட் பண்ணும். அப்ப இவன் என்ன பண்ணணும்னா இவன் தன்னை தூய்மைப்படுத்திக்கிறதுக்கு இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகணும், சஞ்சரிக்க வேண்டும். என்னென்ன இடம்? புண்ணிய தேச சரித் சைல. தேசம்னா இடங்கள், சரித் அப்படின்னா நதிகள்,
சைலம்னா மலைகள். அதாவது வந்து இவன் வந்து புண்ணிய தேசத்துக்கு போகணும். அதனாலதான் நம்ம ட்ரெடிஷனை பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்காருன்னு சொன்ன அதே சாஸ்திரம் சில இடங்களுக்கு சொல்லி அந்த இடத்துக்கு போகணும், யாத்திரை போகணும். அந்த ஸ்தல விசேஷம், ஒவ்வொரு கோயிலுக்கு போனோம்னா ஸ்தல புராணம்னு இருக்கு. இந்த ஸ்தலத்துல என்ன விசேஷம், ஒவ்வொரு இடம், இது வந்து ரொம்ப ஹோலி பிளேஸ், தூய்மையான இடம், தூய்மையான நகரம், இப்படி எல்லாம் சொல்லியிருக்கோம். இப்போ புண்ணிய தேசம், இப்போ பாரம்பரியமா பெரியவர்கள் எல்லாம் எந்த இடத்த புண்ணியம்னு சொல்லி வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி இடத்துக்கு போகணும், புண்ணிய தேசத்துக்கு போகணும். அந்த காலத்துல வந்து காசி வந்து நம்ம புண்ணிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம காசிக்கு போறோம்னு வச்சுக்கோமே, அங்க எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வந்து போயிட்டு இருக்காங்க. மேபி அது பிசிக்கலா அசுத்தமா இருக்கலாம், அப்படிதான் இருக்கும். அப்ப நம்ம அங்க போயிட்டு ரொம்ப மோசமா இருக்கு அசுத்தமா இருக்குங்கிறத அசுத்தத்தை பார்த்துட்டு வரக்கூடாது. அது இருக்கு, அது அது இல்லாம இருந்தா இன்னும் நல்லா தான் இருக்கும். ஏனோ காரணத்துல அந்த கிளென்லினஸ் இல்லதான் இருந்தாலும் நம்ம எதை பார்க்கணும்னா எத்தனையோ மகான்கள் படிச்சு தவம் பண்ண இடம் அப்படின்னு அதைத்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர அதில் இருக்கிற நெகட்டிவ் பாயிண்ட்டை மட்டும் பார்த்துட்டு இருக்க கூடாது. ஏன்னா சில புண்ணிய ஸ்தலங்கள்ல போனோம்னா நம்ம முன்னாடி படுறது அசுத்தம் தான், உடனே மனசை விட்டுறது, நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது. அப்படி இல்லை, அதை நம்ம ஓவர்லுக் பண்ணணும். அதுவும் சுத்தமா இருந்தா நல்லா தான் இருக்கும், வேறு வழி இல்லைங்கும் போது புண்ணிய ஸ்தலம் மகான்கள் எல்லாம் வந்து போன இடம். அதனாலதான் பல கோயில்களுக்கு வந்து பாடல் பற்ற ஸ்தலம்னு ஒரு ஒரு மதிப்பு, பகவான் இருக்கிறதுனால ஒரு மதிப்பு இருந்தாலும் சில மகான்கள் வந்துட்டு போனாலும் அந்த இடத்துக்கு ஒரு விசேஷம். அதே போல நதி, சும்மா ரிவர்ல போய் ஸ்விம்மிங் பூல்ல போனாலும் குளிக்கிறோம், ஆத்துலையும் நம்ம குளிக்கிறோம். ஆனாலும் நம்மளுடைய ட்ரெடிஷனில் என்ன பண்ணி வச்சாங்க, ஒரு நதியும் பாக்கி வைக்கல. எந்த கிராமத்துல எந்த நதி இருந்தாலும் அது ஒரு தேவதையோட கனெக்ட் பண்ணியிருக்கோம், எக்ஸப்ட் கூவம், அதை ஒரு தேவதையோட கனெக்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அப்படி அது ஒரு காலத்தில் அது ஒரு நல்ல நதின்னு சொல்லுவார்கள். அப்படி வந்து எந்த ஒரு நதியா இருந்தாலும் அதுக்கு ஒரு தேவதை. காரணம் என்னன்னா அது ஒரு ஃபீலிங், அந்த இடத்துல அந்த நதியை தூய்மையாக வச்சிருக்கணும். அந்த நதியை வந்து எடுத்த உடனே அதை முதிக்கக்கூடாதான், செப்பலோட ஆத்துக்குள்ள காலிட்டு வைக்கக்கூடாதான், ஃபர்ஸ்ட் அதை தொட்டு வணங்கி அது ஒரு பக்தி பூர்வமாக அதுவே ஒரு இறைவனாக எடுத்துட்டு பிறகுதான் நம்ம அதுக்குள்ள குளிக்கலாம் எல்லாம் பண்ணலாம். அப்படி புண்ணிய நதிகள் இருக்கிற இடம். அப்படி பார்க்கையில் இந்தியாவில் ஓடுற எல்லா நதிகளையும் நம்ம புண்ணிய நதியாக வச்சிருக்கிறோம், ஒவ்வொரு நதிக்கும் ஒரு தேவதைகளை வச்சிருக்கிறோம். அப்படி புண்ணிய நதிகள் இருக்கிற இடத்துக்கு போகணுமா, அதாவது சஞ்சரிக்கிறது எங்கெல்லாம் சஞ்சரிக்கணுமா, அதுக்கு இங்கே ஒரு உதாரணமாக சொல்கிறார் பகவான், புண்ணிய க்ஷேத்திரத்துக்கு போகணும். நம்ம அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், டூர் போகிறோம், புண்ணியமான இடத்துக்கு டூர் போயிட்டுருக்குறோம், நதிகள் இருக்கிற இடத்துக்கு போகிறோம். அடுத்தது என்னன்னா சைல மலைகள், ஹில்ஸ், எல்லாமே மலைகள் தான். இருந்தாலும் என்ன பண்ணியிருக்கிறோம், சில மலைகளை வந்து பகவான் இருக்கிறதாக வச்சு அங்கே ஒரு கோயிலை வச்சு அந்த மலைகளுக்கு போயிட்டுருக்கோம். ஒரு ஆங்கிளில் குன்றுதோறும் குமரன் சொல்லி வச்சுருக்கிறோம், மலை இருக்கிற இடத்துல எல்லாம் பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறோம். இருந்தாலும் சில மலைகளை வந்து பகவானுடைய இருப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலைக்கு போகிறோம், கிரிவலம் வர்றோம், இதெல்லாம் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சைல, பிறகு வனாஸ்ரமம் வதீம் மகிம். வனாஸ்ரம வதீம்னா ரிஷிகள், வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இருப்பவர்கள் இருக்கின்ற இடம், ஆசிரமங்கள். வனாஸ்ரமவதீம் அப்படின்னா சில மகான்கள் இருக்கிற இடங்கள் அல்லது வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் தவம் செய்து கொண்டிருப்பவர்களுடைய இடம். இப்போ யாராவது எங்காவது வந்து ஒரு இடத்துல ஒரு குடிசையை போட்டு தனிமையில் தவம் பண்ணிட்டு இருந்தா அங்கேயும் போகணுமா, போய் என்ன பண்ணணும்னா இப்படி எல்லாம் போய் சார்ஜ் பண்ணிக்கணும்னு அர்த்தம், நம்ம பேட்டரியை சார்ஜ் பண்ணணுமல்ல. அதுபோல இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் நம்மையே உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டும், வைராக்கியத்தை வளர்த்திக்கணும். அப்படி வனாஸ்ரமவதி, இங்க வனாஸ்ரமவதி அப்படின்னா தவம் செய்பவர்களுடைய இருப்பிடம், ஆசிரமம். அப்படி சில பேர் செய்வார்கள், எங்கெங்கெல்லாம் மகான்கள் இருக்காங்க, எங்கெங்கெல்லாம் யாராவது தவம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்கெல்லாம் படையெடுக்கிறது, என்னென்னா போய் போய் அந்த இடத்த வணங்கிட்டு வர்றது, அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக உண்மைதான். நாலு இடத்துக்கு போயிட்டு வரும்போது நம்ம எரியாமல் ஏதோ தடைகள் போன மாதிரி ஃபீல் பண்ணுவோம்,
ஏதோ பாபம் நீங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கும். இப்படியெல்லாம் ஒருவன் தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். மகீன் அப்படிங்கிற கடைசி சொல், மகீம்னா பூமி, இந்த உலகம். இப்படிப்பட்ட இந்த உலகத்துல இப்படிப்பட்ட இடங்கள்ல இவன் சஞ்சரிக்க வேண்டும். வெறும் சஞ்சரிக்கிறது அப்படின்னு சொன்னா நான் ஹாங்காங் போயிட்டு வர்றேன் அல்லது வந்து தாய்லாந்து போயிட்டு வர்றேன் அதுவும் சஞ்சரிக்கிறது அண்ணனு கிடையாது. இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வர்றதுதான் சஞ்சரித்தல் அப்படின்னு அர்த்தம். வெறும் போகத்துக்கும் இன்பத்துக்கும் இருக்கிற இடத்துக்கு போகாம இப்படி நம்ம இன்ஸ்பயர் பண்ற இடங்களுக்கு, மலைகள் நதிகள் இருக்கிற இடம், பிறகு வந்து புண்ணிய ஸ்தலங்கள் போன்ற இடங்களுக்கெல்லாம் நம்ம யாத்திரை பண்ணி சில நாள் அங்க இருந்து நம்மையே நம்ம தூய்மைப்படுத்தி சிந்தித்து கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் நம்மை தூய்மைப்படுத்த ஒரு விதம். இதெல்லாம் எப்பொழுதுனா விசாரம் பண்ண முடியவில்லை என்றால், அப்படியே இல்லைனாலும் விசாரம் தான் எவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்க முடியும். கொஞ்சம் கொஞ்ச நாள் அப்படியே நீ வந்து என்ன பண்ணணும், டூர் போகணும். டூர் போறதுக்கு சன்னியாசம் எடுக்கணும்னா ரொம்ப பேர் ரெடியா இருப்பாரு. காரணம் என்ன, அது ஒரு மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கும். இனி அடுத்த ஸ்லோகத்துல மீண்டும் பிக்ஷை தவம் இதை வலியுறுத்துகிறார். வானப்ரஸ்தாஶ்ரம பதேஷு அபீக்ஷ்ணம் பைக்ஷ்யமாசரே சம்சித்யத்வாஶ்வசம் மோககம் சுத்த சத்துவ சிலாந்தசாம். இந்த ஸ்லோகத்தின் சாராம்சம், ஒரு சந்நியாசியானவன் பிக்ஷை எடுத்து உணவை உட்கொள்ளும் பொழுது அந்த தவமே அவனை தூய்மைப்படுத்தும். பிச்சை எடுத்து சாப்பிட்றதே ஒரு தவம், அதுவே ஒருவனை தூய்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறார். அது உண்மைதான், பிக்ஷை எடுத்து சாப்பிட்றது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப பேர் வந்து அந்தந்த நேரத்தில் அந்தந்த விதத்தில் பக்குவமாக உணவு சாப்பிட்டு பழக்கம். பிக்ஷை எடுத்து சாப்பிடும்போது அந்த சாய்ஸ் எல்லாம் கிடைக்காது, ஏதோ கிடைக்கிறது தான் கிடைக்கும். இது ஒரு தவம், அதாவது உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக ஒருவன் தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ள முடியும். அது ஒரு தூய்மைப்படுத்த ஒரு முக்கிய சாதனைன்னு சொல்கிறார். அது தூய்மைப்படுத்துறதுக்கு எத்தனையோ சாதனை இருக்கு. என்ன சாதனைனா உணவு கட்டுப்பாடு, பட்னி போடுறது. ஒரு சாமிஜிகிட்ட போய் ஒருத்தர் முறையிட்டார், எனக்கு வந்து மனசு அடங்க மாட்டேங்குது, தியானம் பண்ணால் மனசு சுற்றுது அப்படின்னு ஏதோ ஒரு அரை மணி நேரம் சொன்னார். சுவாமிஜி வந்து அவரை பார்த்தார், இது நிஜமாக நடந்ததுதான். அவருடைய பையில் வந்து இவ்வளவு பெரிய மிக்சர் பொட்டம் இருந்துச்சு. உடனே அந்த சுவாமி சொன்னார், முதல்ல அதை தூக்கி காவேரியில் போட்டு வா அப்படின்னு. அதாவது காவேரி ஓரத்தில் கேம்புக்கு போயிருக்கார். சாயந்தர வேளையில் டைம் பாஸுக்கு இவ்வளோ மிச்சர் பொட்டினத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு சாமிகிட்ட பேசிகிட்டு இருக்கார். அவர் சொன்னால் அதை எடுத்து முதல்ல காவேரியில் ஓட்டுவா, எல்லாமே அடங்கும்னா. அப்படின்னா என்னன்னா இந்த உணவு இருக்கே, அந்த உணவில் கை வச்சோம் அப்படின்னா சில பேர்த்துக்கு ரோசம் ஏன் வருது, சாப்பாட்டில் அவமானப்படுத்திட்டு அவ்வளோ ரோசம் வந்துடுது. அதே போல் நமக்குள்ள ரோசம் வரணும்னா அதை சாப்பாட்டில் தான் கை வைக்கணும், நம்ம சாப்பாட்டில், மற்றவங்க சாப்பாட்டில். நமக்குள்ள ரோஷம் வரணும்னா நம்ம சாப்பாட்டில் கை வைக்கணுங்கிறார் பகவான். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார், நீ உணவுல கட்டுப்பாடோடு இருந்தால் அதுவே சித்த சுத்தியை கொடுத்து அதுவே உன்னை படிப்படியாக உயர்த்தும். அதுதான் இந்த ஸ்லோகத்தின் சாராம்சம். இப்போ ஆரம்ப காலத்தில் உணவை வந்து நீ தூய்மையானவர்களிடம் பெற்றால் உனக்கும் தூய்மை கிடைக்கும், அசுத்தமானவர்களிடம் அசுத்தமான உணவை சாப்பிட்டுருந்தீங்கன்னா உனக்கு அசுத்தமான புத்தி தான் வரும். இதெல்லாம் ஆரம்ப காலத்தில். அதற்கப்புறம் எளிமையான உணவு உனக்கு எங்கிருந்து கிடைச்சாலும் அது வேற விஷயம். இப்போ என்ன சொல்கிறார், தவம் செய்து. இப்போ சில பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா அதுவே நமக்கு சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா அவங்க வந்து காலையில் குளிச்சுட்டு ஒரு விரதம் இருந்து சம கோயிலுக்கு படைக்கிற மாதிரி பண்ணி யாருக்காவது உணவு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பார்கள். பை ஃபேக்ட் சில சன்னியாசிகளுக்கு உணவு கொடுக்கணும்னாவே
அன்னைக்கு அவங்க எக்ஸ்ட்ரா தூய்மையாக இருப்பார்கள். காரணம் என்ன, நம்ம வந்து ஒரு சாமிக்கு உணவு கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி அன்று ஒரு எக்ஸ்ட்ரா கேரோட செய்வார்கள். அது அவங்களுக்கும் நல்லது இவர்களுக்கும் நல்லது. அதத்தான் இங்க பகவான் சொல்றார், வானப்ரஸ்த ஆஶ்ரம பதேஷு. வானப்ரஸ்த ஆஶ்ரமத்தில் இருப்பவர்களிடமும் நாம் பிக்ஷை எடுத்து உட்கொள்ள வேண்டும். தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களிடம் ஒருவன் உணவை பெற்றுக்கொள்ள வேண்டும். வானப்ரஸ்த ஆஶ்ரம பதேஷு அபீக்ஷணம்னா அதிகமாக, பைக்ஷ்யம் ஆச்சரே, இவன் பிக்ஷை எடுத்து உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். பைக்ஷம்னா பிச்சை எடுக்கிறது. இப்ப யார்கிட்ட போய் பிச்சை எடுக்கணும் அப்படின்னா, யார் வந்து ரொம்ப போக வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட இல்லாம எளிமையாக நல்ல விதத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களிடம், நல்லவர்களிடம் இவன் பிக்ஷை எடுக்க வேண்டும். ஏன்னா இவன் சன்னியாசி ஆனாலும் இவனுக்கு வைராக்கியம் போதல, சித்த சுத்தி அவ்வளவு இல்லை. ஆகவே இவனும் ஒரு கோலத்தில் அவர்களுக்கு நிகராத்தான் இருக்கான். முழு ஞான நிஷ்டை அடைஞ்சவனுக்கு இந்த நியமம் எதுவும் கிடையாது. இவனுக்கு மன தூய்மை வேண்டும், இவனை தூய்மைப்படுத்தி கொள்ளணும். அப்ப இவன் என்ன பண்ணணும்னா, அன்பாக தூய்மையாக தவம் செய்து கொண்டிருப்பவர்களிடம் இவன் உணவை பெற்று கொள்ள வேண்டும். பிறகு இரண்டாவது வரையில பலனை சொல்ற, இப்படியெல்லாம் உணவை பெற்று கொண்டால் அதனுடைய பலன் படிப்படியாக இவன் மோட்சத்திற்கு வருவான். அதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.